74ல் ஒரு தூக்கு மாட்டணும் பாஸ்கர்னு சொல்லிட்டு பாஸ்கரன்னு சொல்லிட்டு அவன் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மர்டர் பண்ணதை வந்து ஒரு ஏஜ்டு லேடி அந்த லேடியை வந்து அவன் வந்து மர்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவளை வந்து அவன் கூட வந்து இன்டர் கோர்ஸ் வச்சுக்கிறான் ஏன்னா அவன் உயிரோடு இருந்தால் அவளை அவனால் வந்து அவளை தொடப்பட முடியாது ஏன்னா அவன் அவ்வளோ ரொம்ப பியூனிக்கவன் இவனுக்கு 20 வயசு 18 19 20 வயசு தான் இருக்கும் இந்த பையனுக்கு ரொம்ப சின்ன பையன் ஆனால் அவனுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் அந்த லேடியை லேடி மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அவன் எப்படியாவது இந்த லேடி கூட இருந்துடணும்னு நினைக்கிறான் அவன் அப்படி டெவலப் பண்ணிக்கிறான் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி அவன் ஒரு நாள் வந்து இந்த லேடி தூங்கும்போது உள்ளே புந்து ஒரு சவரக்கத்தையை வச்சு கழுத்தை கட் பண்ணி ரத்த வெள்ளத்தில் மிதக்கும் போதே இவன் வந்து அவளை இன்டர்கோஸ் பண்ணி பண்ணதுக்கப்புறம் கழுத்தில் ஆறதுக்கப்புறம் அவன் செத்து போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அங்கே இந்த நகையெல்லாம் எடுத்துக்கிறான் இந்த லேடியினுடைய நகை வளையல்களையெல்லாம் எடுத்துக்கிறான் எடுத்துகிட்டு இடத்த கால் பண்ணி ஓடி போயிடுறான் பட் இவன் இருக்கிற இது வந்து இருக்கிற எடுத்தப்பில் இருக்கிற பார்பர் ஷாப் அது அங்கே தான் இருக்கிறான் அவன் இந்த நகையெல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணுறான் அவன் ஒரு திருவண்ணாமலையில் கொண்டு போய் ஒழிச்சு வச்சிடறான் அவனுடைய ஊரில் கொண்டு போய் ஒழிச்சு வைக்கிறான் ஒரு வருஷம் கழிச்சு இந்த நகையை எடுக்கிறான் கண்டுபிடிக்கவே முடியல இவன் இந்த லேடியை இந்த ரேப் பண்ணி மர்டர் பண்ணாங்களா ஏன்னா உங்களுக்கு வந்து அதுக்குரிய தடயங்கள் இருக்கு இல்லையா நகை எடுத்து போடப்போ பண்ணிருக்காங்க ஆமாம் திருடுறதுக்காக பண்ணாங்களா என்ன மோட்டிவ் என்ன மோட்டிவ்னு தெரியல இது பண்ணவங்க யாராக இருக்கும் என்கிட்ட அது வந்து அந்த வீடு வந்து ரோடு மேலேயே இருக்கிற வீடு போகிற வழிப்போவங்களை தான் பண்ணியிருக்காங்களா இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது அந்த மாதிரிலாம் அவங்க விசாரிக்கிறாங்க விசாரித்து பார்க்கும்போது இந்த பையன் மேலே எந்த சந்தேகமும் வரல இந்த பையன் வர ரொம்ப ரொம்ப இவ்வளோ பெருசு பிஞ்சு பையன் ஒருத்தான் அவனை வச்சுக்கிட்டு சந்தேகப்பட முடியுமா அவங்க பார்க்குறாங்க ஒன்றும் அந்த ஒரு சந்தேகப்படுற மாதிரி ஒன்றும் கிடையாது இவனும் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா நார்மலாக அந்த கடையிலேயே இருந்துடுறான் ஒன்றும் தெரியாத மாதிரி கடையிலேருந்து பார்க்குறான் வேடிக்கை பார்க்குறான் போலீஸ் வந்து போகிறது இன்வெஸ்டிகேட் பண்ணுறது எல்லாத்தையும் பார்க்குறான் அப்புறம் இந்த ஜுவல்ஸ் எங்கே திருட்டி வச்சுருந்தாலும் எடுத்துக்கொண்டு போய் போய் புதைச்சிட்டு ஒரு இடத்துல கொண்டு போய் புதைச்சிட்டு வந்துடுறான் ஒரு வருஷம் கழித்து அந்த அங்கே போய் அதை புதைச்சதை எடுத்துகிட்டு எடுக்க போயிருக்கிறான் எடுத்துகிட்டு போய் கடையில் கொண்டு விற்க போயிருக்கான் அப்போது அது ஒரு பர்டிகுலர் தாலி அது அது வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு டிசைன் தாலி அது போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் வந்து இவங்க எல்லா இடத்துலையும் வந்து திருட்டு பொருள் வாங்குறவங்கலாம் இருப்பாங்க பாருங்கள் அவங்ககிட்ட சொல்லி வைக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு இது வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா எங்கிட்ட சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க அது கரெக்டாக இவன் கொண்டு போய் ஒரு வருஷம் கழிச்சு கொடுக்கும்போது மாட்டிக்கிச்சு அது அதை வச்சுக்கிட்டு இவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அரெஸ்ட் பண்ணி அப்புறம் ரெண்டு போட்டு கேட்டான் எல்லாத்தையும் அவன் விஷயத்தெல்லாம் சொல்லிடுறான் எப்படி போனான் எப்படி வந்தான் அவன் வந்து ரொம்ப சின்ன பையன் அவன் 20 வயசு அவ்வளோதான் அவன் அவன் அவன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அது பார்த்தீங்கன்னா டெய்லி இருந்து சின்ன சாமி கும்பிட்டு இவ்வளோ பெரிய பட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு முருகா 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 முருகான்ட்டு தூக்கு கொண்டு போகும்போது அதே மாதிரி தான் என்ன வரமாட்டேன் வரமாட்டேன் அழுது அடம் பிடிச்சி அதுக்கப்புறம் அவனை தூக்கிட்டு போய் போகும்போது முருகா 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 முருகான்ட்டே வரான் அவன் இழுத்துக்கிட்டு தான் போகிறோம் நாங்கள் அது மாதிரி சில டைப் இருக்காங்க கிடையாது தூக்கு போடுற வரைக்கும் அதான் ஆமாம் தூக்கு போடுற வரைக்கும் அழுதுகிட்டே தான் இருக்கிறான் கொஞ்சம் கஷ்டம் தான் அவனு கயிறு மாட்டுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்றாங்க ஆமாம் கீழே உட்காடுறான் உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க அவனை தூக்கி எடுத்து நிறுத்தணும் கட்டணும் ப்ராசஸ் இருக்கு இல்லையா ரிஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த சடன் ப்ரொவகேஷனில் மர்டர் பண்ணுறான் பாருங்கள் அவங்ககிட்ட மட்டும்தான் வாய்ப்பு திட்டமிட்டு பண்ணுறவனுக்கு கிடையாது திட்டமிட்டு பண்ணுறவனுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது வெளியே போனால் மறுபடியும் திருப்பி அதையே தான் பண்ணுவான் அவன் மாற மாட்டான் ஒரு ஒரு கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மர்டர் பண்ணிவிட்டு ஒருத்தன் ஜெயிலில் இருந்தான் தூக்கு கைதி அதுக்கப்புறம் வந்து அது வந்து அப்பீலில் வந்து அப்பீலில் வந்து மெர்சி பெட்டிஷனில் வந்து ரிலீஸ் ஆகிடு அதுக்கு தூக்கு தண்டனை ரத்தாயிடுச்சு ரத்தானதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பியும் அவன் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறான் ஒரு 7-8 வருஷம் ஆனதுக்கப்புறம் இந்த ஆம்னிஸ்டியில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ரிலீஸ் பண்ணும்போது திடீர்னு இந்த மாதிரி இது ரிலீஸ் பண்ணுவாங்க திடீர்னு தானே ரிலீஸ் அது ஸோ இந்த டேட் ஆஃப் ரிலீஸ் எல்லாம் தெரியாது இவனுக்கு வந்து இவன் தூக்குக்கு வந்ததுக்கப்புறம் இவனை யாரும் பார்க்கறது கிடையாது ஒன்று கிடையாது ஒய்ஃப் எல்லாம் வந்து இவன் என்ன வந்து பார்க்குறதெல்லாம் ஒன்றும் கிடையாது இவன் வந்து ரிலீஸ் ஆகி போகிறான் இவன் வீட்டுக்கு போகிறான் திடீர்னு தானே போகிறான் வீட்டுக்கு போனால் ஒய்ஃப் வந்து வேற ஒரு ஆள் கூட இருக்கா போனோன்னே இவன் பார்த்தா மறுபடியும் அவளை வெட்டிட்டான் ஏற்கனவே 2 மர்டர் பண்ணி ஒரு தூக்கு தண்டனையும் எதிர்பார்த்து இவ்வளவும் பண்ணதுக்கப்புறம் வெளியே போனால் அடுத்த நாளே உள்ளே வந்துட்டான் அவன் என்னடான்னு கேட்டிங்கன்னா போனோட ஒய்ஃபை வெட்டிட்டான் வெட்டிட்டு மறுபடியும் உள்ளே வந்துட்டான் என்ன ரிஃபர்மேஷன் இது எத்தனை ஆண்டுகள் சிலையில் இருந்தார் ரெண்டு ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஜெயிலில் இருந்தான் 10-12 வருஷம்